அடே, எனக்கு ஒரு பயல் கூட துடிக்கலையாடா, ராகுல் காந்திக்கு மாத்திரம் இப்படி துடிக்கிறீங்களேடா அப்படின்னு ப சிதம்பரம் சொன்னதாக மைண்ட் வாய்ஸ் இது. அதாவது இப்ப ராகுல் காந்திக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சதுக்கே ஒரு போராட்டம், அப்புறம் ஈடியில வந்து விசாரணைக்கு ஒரு பெரிய போராட்டம், மறுநாள் வந்தா மறுநாள் போராட்டம், இன்னைக்கு நாலு நாள் அஞ்சா நாள்னா அறவழி போராட்டம், சத்தியாகிரகம் இப்படின்னு சொல்லி இவங்க சும்மாவாது. இந்த காங்கிரஸ்காரனுக்கு இப்ப வேலையே கிடையாது. என்ன வேலை? எங்கேயாவது போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணு, மக்களுக்கு இது பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு. ஏன்னா எங்க பார்த்தாலும் காங்கிரஸ்னா எவனும் ஜனங்களும் கூட மாட்டான். அது ஒண்ணு, அது செயலிலிருந்து போன ஒரு கட்சி. அதனால இப்ப சரி, தலைவரை காப்பாத்தினாதான் தலைவரும் உள்ள போயிடுவார் போல இருக்குதுன்றதுக்காக தலைவருக்காக போராடிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி போராடும் போது இங்க இருந்து ப சிதம்பரம் கூட இங்க இருந்து ராஜ்யசபா எம்பி இப்போ தான் கொடுத்தாங்க, அதனால நம்மளும் போய் நிக்கணுமேன்றதுக்காக தான் நிக்கிறாரு. இல்லைன்னா சிதம்பரம் என்ன, நம்மளை தூக்கி உள்ள போடும்போது எவனுமே குரல் கொடுக்கலையே, நம்மளை 20 நாள் உள்ளே தூக்கி வச்சுட்டாங்களே, அப்பெல்லாம் வந்து யாரும் குரல் கொடுக்கலையேன்னு நினைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வேதனை, வெளியில சிரிக்கிறேன், உள்ளுக்குள்ள அழுகுறேன்ற மாதிரி அவர் ரொம்ப மன வேதனை பட்டிருப்பாரு. அப்படிதான் அவருடைய மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். சரி, சிதம்பரம்ன்றது வந்து எல்லாம் ஒரு நிதி அமைச்சர், இவர் இல்லைன்னா இன்னொரு நிதி அமைச்சரை போட போறாங்க, அவ்வளவுதானே தப்பா? தலைவர் வேணுமே, தலைவருக்கு ஏற்கனவே டைம் சரியில்லை, ஏற்கனவே கட்சி வீக்கா இருக்கு. அதனால இந்தியா மொத்தம் கட்சிக்கு செலவு பண்றதுக்கோ கட்சிக்காக போராடுறதுக்கோ அங்கே எங்கேயும் எதுவுமே மதிப்பு இல்லாம போச்சு. அதனால சிதம்பரம் வந்து வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, தலைவருக்கே மதிப்பு இல்லாம இருக்குது. ஏதோ அந்த இருக்கிற ஒன்று ரெண்டு தொண்டை அங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஏதாவது கொஞ்சம் இடி டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கரிசனம் காட்டாதா, கொஞ்சம் கைது பண்றதை தள்ளி வைக்காதா, இன்னொரு 4 வருஷம் ஓட்டாதா அப்படின்ற ஒரு நப்பாசையில தான் இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இப்ப உண்ணாவிரத போராட்டத்தில் உட்காந்துட்டாங்க, அகிம்சைன்னு. ஆனா இதுக்கு முன்ன பண்ணது போராட்டம்னு சொல்லி அடிதடி கலாட்டா அங்க இங்கன்னு பண்ணிட்டு இப்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி ஒண்ணும் முடியாத கட்டத்துல அங்க போய் அகிம்சைன்னு உட்காந்துருக்கிறாங்க.